ஸோ ஹாய் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நண்பா. ஆக்சுவலாக என்னென்னா, நிறையா பேர் நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லினா, ப்ரோ எனக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு, எனக்கு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிருக்கு, எனக்கு இந்த ஒரு ரீசன் இருக்குது அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எப்போயுமே ஒரு வீடியோ வந்துருச்சாலும் ஒரு நியூஸ் வந்துருக்குன்னா அதில் ரெண்டு நாள் கழிச்சு நான் வீடியோ போடுவேன். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு மூணு பேர் கூட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் நிறையா பேர் என்னை எமர்ஜென்சியாக பண்ண சொன்னதுனால நான் நேற்று நைட்டுண்டு ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ண வீடியோஸ் தான் அது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா அவ்வளோ கிளியராக. ஸோ மேபி இல்லை வீடியோ கிளியர் கட்டாக இல்லை அப்படின்னாலோ, இல்லை இதை காட்டி வேறு அப்டேட் கிடைச்சாலும் நான் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் வைக்கிங்க. ஆனால் அப்போ தான் நான் எப்போ போட்டாலுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கான ரீசன் சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு ப்ரோ, மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோவில் டேட் நாட் ஃபவுண்ட், அதாவது ஃபோட்டோவில் வந்து நம்ம டேட் அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்புறம் அப்ளிகேஷன் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், ஃபோட்டோவில் வந்து டேட் போடணும், அது என்றைக்கு நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்தோமோ அந்த மாதிரி டேட், அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரேண்டமாக ஒரு கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு. அதே டேட்டாக்கில் டிஸ்கிரிப்ஷன்லிங்கான டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கணும், கொடுத்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ப்ரோ அப்படின்னு. எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணணும், அந்த ஃபோட்டோ எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும் நம்ம அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நான் வந்து ப்ரௌசிங் சென்டர் அப்ளை பண்ணேன், ஜஸ்ட் நம்ம மொபைல் ஃபோனில் தான் அப்ளை பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்குமே அப்ளை பண்ணேன், ரெண்டு பேருக்குமே அக்செப்ட் ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல, நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியும் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஏன்னா நிறையா பேர் ஃபோட்டோட டேட் போடல. ஸோ என்னென்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற முறை தெளிவாக பார்த்துடலாம், அப்புறம் என்னென்ன சான்சஸ் இருக்குன்றே பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ, ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக புரியுன்றதுக்காக கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ஃபாஸ்ட்டாக பார்க்கணுன்ற ஸ்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மொத்தம் நாலு ரீசன் சொல்லியிருக்காங்க மேக்மி. மொதல் வந்து ஃபோட்டோ வித்தவுட் நோ டேட், அதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமலே இல்லை அதில் டேட் இல்லாமலே இருந்தாலும் நாங்கள் ரிஜிஸ்ட் பண்ணியிருப்போம். இன்று ரெண்டாவது வந்து சைன் பண்ணுறது பிரில்லாக இருந்தாலும், ஃபோட்டோ வந்து பிரில்லாக இருந்தாலும் நாங்கள் வந்து டெலிட் பண்ணிடுவோம், ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். மூணாவது மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கக்கூடாதுன்ட்டுருக்காங்க, அதாவது ஒரே ஐடிக்கு நிறையா அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்களே அந்த இது. நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குதுலையே, நாலாவது ஆப்ஷன் தான் எப்படி சொல்கிறீங்க, அந்த இன்கம்ப்ளீட்டட் ஃபார்ம், ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நாலு ரீசனும் கரெக்டாக இல்லை அப்படின்னா, அதாவது நாலு இதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹிந்தி வெப்சைட்டில் தான் சொல்லியிருந்தாங்க, மோஸ்ட்லி ஹிந்தியில் தான் ப்ரோ இருந்துச்சு, நாங்களே கரெக்ட் சொல்லி ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கோம், நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ இந்த நாலு இதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட என்னென்ன பண்ணால் நம்மளால் மறுபடியும் ரீ அப்ளை பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குன்றதான் சொல்ல போகிறேன். வீடியோ எண்டிலையுமே நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோட ஃபஸ்ட் சான்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருந்துச்சு அந்த வெப்சைட்லேயே ஃபஸ்ட் சான்ஸு, அது என்னென்னா படிவத்தோடு ஒரு மின்னஞ்சலுக்கு அனுப்பணும், அதாவது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க மெயில் அடிக்கி நம்ம அனுப்ப வேண்டியது இருக்கும். இதுவே ஹிந்தியில் தான் இருந்துச்சு, நான் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணனால உங்களுக்கு இப்படி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்பப்பட்ட நிலையில் நீங்கள் எஸ்எஸ்சியிலிருந்து கோரக்கூடிய இரண்டாம் விருப்பம் உள்ளது, இரண்டு விருப்பங்கள் உள்ளன. முதலில் எஸ்எஸ்சி இவன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து உங்கள் பிரதியின் எஸ்எஸ்சி தலைமையகத்தில் மின்னஞ்சல் ஐடிக்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும், அதாவது இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்களா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜி மெயின் மெயில் ஐடிக்கு, அதாவது தலைமையகம்னா ஹெட் ஆஃபீஸில் இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, சரி உங்கள் மெயில் ஐடி, அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர், உங்கள் யூசர் நேம், என்ன ரீசன்காக ஏதாச்சும் இப்படிலாம் சொல்லி டீட்டெயில்ஸாக ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு. அதை அனுப்புகிற மூலமாக அவங்க கொஞ்சம் ஓகே ஃபில்ட்ரு பண்ணி வேணால் திரும்பி பெரிய அப்ளை பண்ணுறதுக்கான ஐடி கொடுக்கலாம், இல்லை நிறையா பேர் அனுப்புனாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ளஸ் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன், ஏன்னா ஹிந்தியில் தான் இருக்குது. இந்த எல்லாரோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து நமக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பொறுமையாக கூட உட்காந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் வேகமாக போகிறேன். ஸோ இதோட எப்படி மெயிலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் சொல்லியிருக்காங்க, இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட் படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு மெயிலில் வந்து சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரிக்வஸ்டட் சார் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அப்ளிகேஷன் எரர் பற்றி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ சார் ஆர் மேடம், மை நேம் இஸ், உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஐ ஹேவ் அப்ளைடு ஃபார் எஸ்எஸ்ஜிடி 2021 இன் மை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்பர் இந்த இடத்துல கொடுங்க. ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்ளைட் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் மை அப்ளிகேஷன் ஃபார்ம், பட் ஆஸ் எ சூன் ஐ ஆம் செக்கிங் மை அட்மிட் கார்டு ஸ்டேட்டஸ் தென் இ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டு ரிஜெக்டிங் டு த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ வாண்ட் கிவ் யூ எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன், ஐ ரிக்வஸ்டட் சார் இப்படி சொல்லி இந்த கிளியர் கட்டாக இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. எந்த இடத்துல உங்களோட டாக்குமெண்ட் வருதோ அந்த இடத்துல டேஷ் இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக ஃபுல்லோ பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும், தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணாம், மேபி ஹிந்தியில் உங்களால் பண்ண முடியும்னா ஹிந்தியில் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க
இந்த மெயில் ஐடி வந்து SSGD ஹெட் ஆஃபீஸில் இருக்க மெயில் ஐடிக்கு தான் அனுப்பணும். அதுக்கான மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு மெயில் ஐடியில் இருக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நம்ம அது மூலமாக கிளியர் கட் பண்ணி இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ப்ரோ. இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மொத்தம் ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தாங்க அந்த வெப்சைட்டில். நான் ரெண்டு மெத்தடுமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து மொதல் சொன்னது ஃபஸ்ட்டு இது, இப்போ செகண்ட் இதுவும் அதே தான் ஹிந்தியில் கொடுத்தனா நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அதுவுமே மெயில் அனுப்புகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மெயில் வந்து உங்களோட ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த டாக்குமெண்ட் ஃபைல், சாரி நீங்கள் SSGDக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைல் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க ஃபோட்டோ. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லா மெயில் ஐடியுமே மேக்ஸிமம் ஒரு 5-6 மெயில் கூட நம்ம அனுப்புவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மெயில் தான் அனுப்பிகிட்டே இருப்போம், யாருக்காச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகட்டும், தட்டுற வரைக்கும் தட்டுவோம், கதவுகள் திறக்கட்டும் அந்த மாதிரி தான். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி ஃபீல் பண்ண தயவுசெய்து சொல்லுங்கள் ப்ரோ, நைட்லாம் மெசேஜ் பண்ணார் ஒருத்தரெலாம் 12 மணிக்கு மேலாம் மெசேஜ் பண்ணி ப்ளஸ் ப்ளீஸ் ப்ரோ எனக்கு சொல்லுங்கள் அப்படிலாம் சொன்னார். எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. நீங்கள் SSCயின் பின்னூட்ட பகுதியை சென்று, அதாவது நீங்கள் SSC அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அதிகாரப்பூர்வம் மேல் அங்கே மேல் இடது பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் SSC அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீட்பேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இப்போ கூகுள் வெப்சைட்டுக்கெலாம் ஃபீட்பேக் கேட்டிருப்பாங்க அந்த வெப்சைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஃபீட்பேக்கில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும், இங்கிலீஷ் தமிழில் வந்து கருத்து, இங்கிலீஷில் வந்து ஃபீட்பேக் சம்திங் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த அதில் இருக்க மெயில் அடிக்கி கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மெயில் அடிக்கு என்ன அனுப்பணும்னா, உங்களோட வேட்பாளர் பெயர், ஐடி, என்ன எந்த ரீசனுக்காக நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து பெரில் ஆயிடுச்சு, என்னோடய நேம் மிஸ்டேக் மேம் சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பி ப்ளீஸ் கைண்ட்லி ரிக்வஸ்டட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி மெயில் அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணி உங்களோட மெயில் உங்களுக்கு வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேபி 1 வீக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 4-5 மெயில் ஐடி வெப்சைட்லாம் சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பர்சனல் டவுட்ஸ் இருக்கா இல்லை எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னாலும் கூட மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லி, இப்போ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இதாக தான் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்ன பேஜ்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்திருப்போம், இந்த வெப்சைட் லிங்க் தான் நானும் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தா எப்படின்னா நோ த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்குறக்காக இருக்கும். இல்லை இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டெக்ட் இஷ்யூன்னு சொல்லி கீழே ஒரு லிங்க் வெப்சைட் ஒரு பேஜ் வரும், இந்த டவுன்லோட் செலக்ட் பேஜ் இருக்குல்ல, அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட ஹெல்பிங் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நானும் நேற்று நைட் கால் பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 வாட்டி கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்பர் ரீசார்ஜ் இது நெட்ஒர்க் இல்லாத ஏரியாவில் இருக்காங்க அப்படிலாம் வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பத்தாவது இந்த ஆஃபீஸர்ஸ் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அவங்கள்ட்டே கேட்கலாம், எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட் கேட்கலாம் தப்பில் நம்ம எதுக்கும் பயப்படாதீங்க, பயப்படாமல் நீங்கள் கேளுங்க கேளுங்க, இல்லைனா அவங்களோட மெயில் ஐடி இருக்குது, அவங்க மெயில் ஐடிக்கு நம்ம மெயில் அனுப்புவோம். ஒரு மெயில் தானே எல்லாருமே காப்பி பண்ணுவோம் நண்பா. இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணார், ப்ரோ இந்த மாதிரி மெயில் அனுப்ப சொன்னாங்க ப்ரோ, நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டிருந்தார். அவருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்ம சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும். வீரகுமாரன் வீரா நன்றி பிரதர், ஆக்சுவலாக என்ன அனுப்பியிருக்காருன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டாக எனக்கு மெயில் அனுப்ப சொன்னாங்க ப்ரோ, நானும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஸோ ரெக்வஸ்டட் சார், மை நேம் இஸ் வெங்கட்குமார், இந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கோங்க, உங்கள் அப்பா பேரை போட்டுக்கோங்க. SSP அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் உங்கள் நம்பர் போட வேண்டியிருக்கும். மை அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி இன் SSGD 2021. அதே மாதிரி தென் நாட் மை ஃபார்மேட் ஹேவ் பின் ரிஜெக்டட். ஸோ பாருங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு, அவர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதுலாம், இதை பொறுமையாக ஸ்லோ டவுனாக தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே என் உங்களோட மெயில் அடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுகி இதையும் ஃபேஸ் பண்ணுங்கள். இது வந்து எந்த மெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றத நான் கமாண்டில் பின் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு 4-5-6 மெயில் ஐடிஸ் இருக்குது, அந்த எல்லா மெயிலுக்குமே நீங்கள் அனுப்பி பாருங்கள். மேபி ஒரு பை சான்ஸில் ஒரு 10 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல உங்களையும் எடுத்தாங்கன்னா லக்கியாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா லாஸ்ட்டாக டேங்கிங் சார்னு போட்டு அந்த கை கும்புற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாரு, இதை வந்து போடாதீங்க, தயவு செஞ்சு இதை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. அது அவருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு உயரதிகாரிகிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணும்போது இப்படி பண்ணவும் கூடாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஃபோட்டோ போட்டிருக்கேன், முடிஞ்சு அதை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நம்ம SSGD அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன். எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 26 அக்டோபர் 2021, இன்றைக்கி தேதி 28, 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு SSGD கான்ஸ்டபிளுக்கான ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஹிந்தியில் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இருந்தாலும் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன்.
பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க அவங்க ஹிந்தியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட லாங்குவேஜ் எப்படி சொல்கிறது, இது வந்து நமக்கான எந்தெந்த ஃபார்ம்லாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படி சொல்லி கொடுத்துருக்க ஒரு ஃபார்ம் தான் இது. இது வந்து நம்மளோட எந்தெந்த ஜோன் இருக்கோ அந்த ஜோனோட ஹெல்பிங் சென்டர். இது அந்த வெப்சைட் கீழே இருக்கும், முடிஞ்சளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹிந்தியில் இருக்குது. ஸோ இந்த ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் ரிஜெக்டடாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எப்படி கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலமாக ஒரு இமேஜை வச்சு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், அதை வந்து நம்ம இப்போ காட்டுறேன். இதோட இமேஜ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்ம அதோட தமிழாக்கம், அதாவது கூகுள் லென்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணது ஹிந்தியில் இருந்ததை. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 கான்ஸ்டபிள் ஆள்சேர்ப்பு தேர்வில் பணியாளர் தேர்வாணையத்தில் விண்ணப்பத்தவர்கள் பின்வரும் காரணங்களால் விண்ணப்பத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது இப்போ அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் ஆயிருக்கல அந்த காரணம் தான். அத்தகைய விண்ணப்பத்தவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதி அனுப்பிப்பு தொடர்பான எந்த தகவல் ஆணையத்தாலும் அறிவிக்கப்படும் என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் ஏற்கப்பட மாட்டார், அதாவது எந்தெந்த ரீசனுக்காக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு, அதே மாதிரி எந்த சூழ்நிலையினால் உங்களோட இதெல்லாம் மேல்முறையீடு பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் போது புகைப்படம் எடுத்த தேதியை, புகைப்படத்தை பதிவேற்றமும் செய்யாத விண்ணப்பதாரர் அல்லது புகைப்படம் எடுக்கும் தேதி நிர்ணயிக்கப்பட்ட தேதியே இல்லை அல்லது செல்லாத தேதி உள்ளிட்டவை. அதாவது அவங்க சொன்னது என்னென்னா, அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோவில் டேட் இல்லை, அந்த டேட்டு வந்து அந்த ஃபோட்டோவில் கரெக்டான மென்ஷன் இல்லை. அதாவது நம்ம முதலே சொல்லியிருந்தோம், அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்கணும் நீங்கள் ரீசெண்டாக எடுத்தது அப்படின்னு சொல்லி, அந்த ஃபோட்டோ அந்த டேட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான சொல்லியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பப்படிவம் முழுமையடையாத விண்ணப்பமாக இருந்தாலும், அதாவது ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு 2-3 இடம் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய காரணங்கள் தவிர வேற ஏதேனும் காரணங்கள் விண்ணப்பத்தார விண்ணப்பித்த ரத்து செய்யப்பட்டு தேர்வு அறிவிப்பின்படி அவர் விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்படாத தோன்றினால் அத்தகைய விண்ணப்பதாரர் பின்வரும் தகவல் மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதாவது இவங்களும் மெயில் ஐடி மூலமாக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஃபோட்டோ அண்ட் டேட்டு மாதிரி இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. எது இதெல்லாம் சேஞ்ச் ஆகியிருந்தால் மட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியும்னா, பதிவேன் அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாலோ, வேட்பாளர் பெயர், உங்கள் பேர், இப்போ அப்பா பேர் கூட இருக்கலாம், உங்கள் பேர் வந்து ஒரு ஸ்பேஸு ஒரு லெட்டர் மாதிரி இருக்கலாம், அதுக்காக இருந்தாலோ பிறந்த தேதி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மாறி இருக்குது அப்படின்னாலோ, விண்ணப்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேர்வு நகர் பெயர், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது நான் எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பீங்க, அது இந்த நாளில் எது ரிஜெக்ட் ஆயிருந்தாலோ நீங்கள் மெயில் மூலமாக பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் போட்டுனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நண்பர் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு 5 ஆர் 6 மெயில் ஐடிஸ் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிஸ்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி நான் கொடுத்த ஃபார்மெட்லேயும் ப்ளஸ் அந்த ஃப்ரெண்ட் ஒரு மெயில் ஐடி அனுப்பினாலும் அந்த ஃபார்மெட்டுக்கும் மெயில் அனுப்புங்க. மேபி சான்சஸ் இருந்தால் அப்படின்னா, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நமக்காக சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம், அந்த மெயிலையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அதாவது நமக்கு ஸ்டேட்டஸ் வரக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்திருக்கு. இது ஹிந்தியில் இருந்தனால மேபி யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபோட்டோஸ் அதே சேம் ரீசன் தான், ஃபோட்டோ தேதி மாறி இருக்குது, முழுக்க முழுக்க அந்த ஃபோட்டோஸோட மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். அப்படி அந்த ஃபோட்டோஸ் மிஸ்டேக் இல்லை வேறு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமான மெயில் அனுப்பி அதை செக் பண்ணலாம், அதுக்கு 100% ரிட்டர்ன் கிடைக்கும். இதுக்கு வந்து சான்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நிறையா பேர் அனுப்புனாங்க அப்படின்னா கன்சல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே அனுப்புங்க. இது போயிருச்சு அப்படின்னு சொல்லி யாருமே மன தளர வேண்டாம். நிறையா கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாடு ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நண்பா யாருமே மேபி கிடைக்கல அப்படின்னா யாரும் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிறையா வந்துகிட்டே இருக்குது, குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம், எதுலையாச்சும் ஒன்று நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4க்கு ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு, எல்லாமே நம்ம சேனல் டாப் 2 பார்த்தா ஸ்கேன் பண்ணி போட்டுருவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷனை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த சேனல் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடாக போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் கவர்மெண்ட் ஜாப் எழுத முடியும். மேலும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் எங்களால் இது போன்ற வீடியோக்கள் நிறையா மேக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா டெலிகிராம் குரூப் இருக்குது, அதிலே மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் சொல்லலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். நண்பா உங்கள் எல்லாருக்குமே இதோட சான்சஸ் கிடைக்கிறக்காக ஆல் த பெஸ்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும்தான் நல்லா சொல்லியிருக்கேன், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லலாம். வீடியோ சொல்ல முடியாத விஷயத்தில் கம்யூனிட்டி டேப்பில் போட்டுறேன், முடிஞ்சால் கம்யூனிட்டி டேப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் உங்களோட ஆதரவு தேவைப்படுது. நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.